வணக்கம் தமிழில் ஒரு செலவடை உண்டு இல்லையா பேசாத வரைக்கும் அந்த வார்த்தைகளுக்கு நீ எஜமானன் பேசிவிட்டால் அந்த வார்த்தைகள் உனக்கு எஜமானன் அப்படின்ட்டு சொல்லாத சொல்லுக்கு ஏதும் இல்லைன்னு கவிஞரும் பாடி வச்சாரு நம்ம பாலாஜி ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு துபாக்கூர்ன்னு அதுக்காக நேத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சனம் அதை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்காங்க அவரும் சொல்லி பார்த்துட்டாரு நான் இன்ஸ்டிடியூஷனை தான் சொன்னேன் எனக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கக்கூடாதா இவ்வளவும் சொல்கிறாரு சனம் வந்து அதை விடுறதாவே இல்லை கடு கடு கடுன்னு மூஞ்ச வச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் அவருக்கு எடுத்து சொன்னாலும் அவங்க எடுத்துக்கிறதா இல்லை சம்யுக்தாவும் ஒரு மாடலுங்கிறதுனால பாலா அவங்கத்த பார்த்து இது பர்ஸ்னல் அட்டாக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இது தனிப்பட்ட நபரை நான் தாக்கினதான் நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்டபோது அவள் இல்லை அப்படிங்கிறா உடனே கின்னு பாலாஜி சிரிச்சிடுறாரு சனம்க்கு வந்து சம்யுக்தா இல்லைன்னு சொன்னதில் ஒரு கோபம் அதுக்கு அவர் சிரிச்சிட்டது இன்னொரு கோபம் வரலாற்றில் ஒருத்தர் இன்னொருத்தரை கிண்டல் பண்ணுறதுக்கு கூட கோபம் வந்துடாது அப்படி கிண்டல் பண்ணும்பொழுது மூணாவது நபர் சிரிக்கும் பொழுது தான் இன்னும் பற்றிக்கிட்டே தெரியும் சனம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஒருத்தங்க சாரி சொல்லிட்டா வெட்டுருணும் கொட்டிட்ட வார்த்தைகளை எடுக்கவோ கோர்க்கவோன்னு நம்ம திரும்பி வாய்க்குள்ளே போட்டுக்க முடியாது சொன்ன வார்த்தைகள் சொன்னதுதான் வாட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதை பண்ணியிருக்கலாம் சனம் இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லை நீங்க சொல்லிட்டீங்கன்னு திரும்ப திரும்ப வாக்குவாதம் பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்க போகுது சரி நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொல்லலை அப்படியே இருக்கட்டும் நான் இருந்தேன் ஆனால் அவன் நீங்கள் அதை உணரலை நீங்கள் சொல்லிட்டீங்க ஒரு சாரி சொல்லுங்கன்னா அது அவர் சொல்லறதுக்கு தயாராக இருந்தாலும் சொல்லவும் செஞ்சாரு நேற்று சொல்லவும் செஞ்சாரு ஆனாலும் அவங்களுக்கு தான் சார்ந்த அந்த நிறுவனத்தின் மேலே இருக்கிற தன்னுடைய பக்தியையோ தன்னுடைய அஃபினிட்டியையோ காமிக்கிறதுக்காக அவங்க வந்து ஷீ ஸ்டுட் பை தட் அப்போது அவர் சொன்னார் நான் வெளில வந்து நான் ப்ரூவ் பண்ணுறேன் அந்த டுபாக்கூர் தான் இன்னும் அதை தீவிரப்படுத்துகிறாரு சரண்கிட்ட உடனே தான் சொல்லணும் நீங்கள் நீங்கள் ஏ வச்சுக்கிற கோபங்கிறது உங்கள் கைக்குள்ளே நீங்கள் இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிற ஒரு நெருப்பு தொண்டு மாதிரி நீங்க அது கைக்குள்ள எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் நீங்க அதை வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவ்வளவு நேரம் அது உங்களை தான் சுடும் சில சமயம் சில விஷயங்களை லைட்டா எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் இப்போ நேற்று ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து நாளைக்குன்னு எத்தனை நாள் அதையே ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பீங்க மூவ் ஆன் விட்டுட்டு தாண்டுங்க ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதை ரிக்ரெட் பண்றதுக்கும் அவங்க மன்னிப்பு கேட்கறதுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கணும் சனம் இல்லையா ஸோ ஆர்கூமெண்ட் போயிட்டே இருந்ததுனால பாலாஜியும் வந்து சம்யுக்தாவை பக்கத்துக்கு சேர்த்துக்கிட்டு இன்னும் அது தீவிரம்தான் ஆகிட்டு இருந்தது இனிய நிகழ்வில் ஏற்கனவே நான் பார்த்தது தான் ஆனால் நம்ம காதில் சரியாக விழலை நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம கற்பனையாக இருக்கோம் அப்படின்னு ஒதுக்கி தள்ளினதுனால இவ்வளோ நாள் பேசலை பாலாஜி முருகதாஸ் வந்து சுரேஷ் அவர்களை தாத்தா தாத்தான்னு ரொம்ப வாஞ்சையாக கூப்பிடுறாரு சுரேஷ் அதை ஒரு துளி கூட மைண்ட் பண்ணலான்னு வச்சுக்கோங்க சுரேஷ்க்கு வர்ற மார்ச் மாதத்தில் தான் முதல் பேர குழந்தை பிறந்து அவர் தாத்தா ஆக போகிறாரு அதுக்குள்ள பாலாஜி வயசில் இருக்கிற ஒருத்தர் வந்து அவர் தாத்தா அப்படின்னு சொன்னால் அவர் கோமே காட்டலை ஓகே அவருக்கு அதில் அப்ஜெக்ஷனே இல்லை ஓகே அவருக்கு அதில் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லாத போது நான் பேசுகிறதுக்கும் அதுக்கு தி இஸ் நோட் ரைட் ஃபார் மீ டு டாக் ஆனால் நம்ம பார்க்குறோம் புடவை கட்டினவங்களை வந்து கொஞ்சம் தாவணி கட்டினவங்கெல்லாம் வந்து ஆண்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆண்டி வந்து அவங்கள வந்து ஆண்டின்னு கூப்பிடுற வயசில் அவங்க குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த வயசில் இருக்கிற குழந்தைங்க ஆண்டின்னு சொன்னால் பரவாயில்ல ஒரு நாலஞ்சு வயசு கம்மியாக இருக்கிறவங்கெலாம் ஆண்டின்னு சொல்கிறதும் இப்போது சுரேஷை வந்து பாலாஜி தாத்தான்னு சொல்கிறதும் இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போது வேற யாரையாவது அப்படி தாத்தான்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கோமா இல்லை என்னை வந்து பாலாஜி வயசில் இருக்கிற ஒருத்தர் வந்து பாட்டின்னு சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியுமா இது பக்கத்து இலைக்கு பாயசன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் நிஜமாகவே ஒருத்தரை வந்து அந்த அந்த உறவு சொல்லி கூப்பிடும்பொழுது கொஞ்சம் யோசிக்கலாம் அண்ணாங்கிறது எத்தனை வயசானாலும் அண்ணா தான் ஓகே சார்னு கூட சொல்லலாம் பட் தாத்தா வந்து எனக்கு அது உடன்பாடு இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி அங்கிள்னு சொன்னாலும் இப்போ ஆண்டி மட்டும் இல்லை அங்கிள்னு சொன்னால் கூட கல்யாணம் ஆகி சின்ன சின்ன குழந்தை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டீனேஜ் தாண்டின பசங்க வந்து அவங்கள அங்கிள்னு யாராவது அந்த வயசில் இருக்கிற பசங்க அங்கிள்னு கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சமாவது கொஞ்சம் உருத்தம் இல்லையா கொஞ்சம் வலிக்கும் இல்லையா இன்வீரியபிளி எல்லோரும் ஆக போகிறோம் எல்லோரும் ஆக போகிறோம் எல்லோரும் ஆக போகிறோம் எல்லாருமே ஆக போகிறோம் வரட்டும் என்ன அவசரம் ஆக மாட்டோம் வயசே ஆகாதுன்னு நீங்கள் யாரும் சொல்லலை வயசாகும்போது பார்த்துக்கலாமே பட் இப் இங்கே ஒன்றுமே சொல்ல முடியாது பாலாஜி சகஜமாக கூப்பிடுறாரு அவருடைய மனசில் எந்த ச விகல்பமான எண்ணமும் கிடையாது சுரேஷ் அதை சகஜமாக எடுத்துக்கிட்டாரு வெளியில் வந்தப்புறம் நான் கண்டிப்பாக சுரேஷ் கேட்பேன் சுரேஷ் கிட்டே நான் கேட்பேன் உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு தாத்தான்னு அவர் மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் கூட கூப்பிட்டதை நான் இன்னைக்கு பார்த்தேன் பார்க்கலாம் இன்றைக்கி மறுபடியும் ஹார்ட் பிரேக் அண்ட் ஹார்ட் கொடுத்துற அந்த சம்பவம் அந்த வைபவம் தொடர்ந்தது எல்லாருமே போன தடவை ஹார்ட் பிரேக் கொடுத்தவங்கெல்லாம் தங்களுடைய அபிப்பிராயத்தை மாற்றி ஹார்ட்டாக கொடுத்தாங்க நிறைய ஹார்ட் பிரேக் வாங்கினவங்க இந்த வாட்டி நிறையா ஹார்ட் வாங்கினாங்க இப்படி பல பெர்மெண்டேஷன் காம்பினேஷனில் மாறி மாறி வந்துக்கிட்டு இருந்தது ஃபேவரட்டிசம் அண்ட் நாட் சோ ஃபேவரட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி இதில் எனக்கு ரொம்ப வந்து ஃபன்னியாக இருந்த ஒரு நாமினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு பக்கம் ரேகாவையும் சுரேஷையும் நிற்க வச்சுட்டாரு இன்னொரு பக்கம் சோமியும் சம்யுக்தாவையும் நிற்க வச்சுக்கிட்டாரு நிற்க வச்சுக்கிட்டு அவர் சொன்னார் இதை பாருங்கள் இப்போ நான் போட்டிருக்கேனே இந்த வேஷ்டி இந்த துண்டு இது ரெண்டும் எனக்கு சுரேஷ் அவர்கள் தான் கொடுத்தாரு அதே மாதிரி நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த செயின் இதை வந்து ரேகா அம்மா தான் கொடுத்தாங்க ஆனால் நான் அவங்களுக்கு ஹார்ட் பிரேக் கொடுக்குறேன்னார் பாருங்கள் நீங்கள் என்னதான் அவங்களுடைய அன்பு எனக்கு எப்போ வேணும் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அவங்களுக்கு ஹார்ட் பிரேக் தான் கொடுத்தாரு ஸோ ரொம்ப நம்ம எல்லாத்தையும் பொருட்களாக கொடுத்து யாரையும் கவரவும் முடியாது அவங்க அவங்களுக்கான ஒப்பீனியன் அவங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக நன்றியாக இருக்கேன் எனக்கு ரொம்ப தேங்க்ஸு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் அவங்களுக்கு ஹார்ட் ப்ரேக் கொடுக்குறேன்னு ஹார்ட் ப்ரேக் கொடுத்துட்டு சோமியும் சம்யுக்தாவுக்கும் ஹார்ட் கொடுத்தாரு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது அதே மாதிரி இந்த வாட்டி மாறி மாறி இப்படி ஹார்ட் பிரேக் ஹார்ட் இப்படி வாங்கினவங்களுக்கெல்லாம் மொத்தம் ஹார்ட் பிரேக் நிறைய விழுந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா சுரேஷ் அவருக்கு எவ்வளவு ஹார்ட் பிரேக் கிடச்சிருந்ததுன்னா ஏழு ஏழு பேரை அவர் வந்து எனக்கு உங்களை அவ்வளவு பிடிக்கல அப்படின்னு முத்திரை குத்திருக்காங்க சுரேஷ் அதே மாதிரி ரேகா அப்புறம் சிவானி இவங்க வந்து அதிகபட்சமான புரோக்கன் ஹார்ட் வாங்கியிருக்கிறதுனால இவங்களை வந்து கேப்டன்சிக்கு நாமினேட் பண்ணாரு கமல் அவர்கள் இந்த மூணு பேர்ல ஒருத்தர் தான் ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஓப்பனாக எல்லாரு முன்னாடியும் கை தூக்கி கேப்டனாக தேர்ந்தெடுக்கணும் இதில் வந்து முரண் என்ன அப்படின்னு பார்த்தா சுரேஷ் அவர்களுக்கு ஏழு புரோக்கன் ஹார்ட் இருந்தது ஆனால் அவர் தான் ஏழு ஓட்டு வாங்கி கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் என்பாங்க எல்லாமே அரசியலில் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படிங்கிற மாதிரி இவ எதுலேயுமே நிரந்தர பகைவனும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்வாங்க அதே அதே மாதிரி நிறைய ஹார்ட் புரோக்கன் ஹார்ட் வாங்கியிருந்தாலும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் தலைவன் கேப்டன் வரும்பொழுது சுரேஷ் அவர்களை தான் தேர்ந்தெடுத்தாங்க சுரேஷ் அவர்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த கேப்டன்சியை என்ன மாதிரி யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பித்தார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி கமல் அவர்களை வந்து விடை அவருக்கு விடை கொடுத்துட்டு போவோம் அவர் போன வாரம் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார் போன வாரம் ஆல்பர்ட் கேம்யூ அவர்கள் எழுதின தி பாண்டமிக் அப்படிங்கிற புத்தகம் வந்து தவிர்க்க முடியாத புத்தகம் அதை படிங்க அப்படின்னு சொன்னார் இந்த வாரம் அந்த புத்தகத்தின் பெயரை தவறாக சொல்லிட்டதால் மதன கல்யாணி ப்ரொஃபஸர் மதன கல்யாணி அவர்கள் தமிழில் கொள்ளை நோய் என்ற பெயரில் எழுதியிருக்கிற ஆல்பர்ட் காம்யோ அவர்கள் எழுதின அந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள்ன்னு சொன்னார் ஆனால் ஆல்பர்ட் கேம்யோ அவர்கள் ஆல்பர்ட் கேம்யோ இதுதான் அவங்க ஃப்ரென்ச் ப்ரனௌன்சியேஷன் அவங்க வந்து எழுதின புத்தகத்தின் பேர் பிளேக் பிளேகோட டிரான்ஸ்லேஷன் தான் கொள்ளை நோய் பேண்டமிக் அப்படிங்கிற புத்தகம் வந்து ராபின் கோக் அவர்கள் எழுந்தாங்க அந்த புத்தகத்தை பற்றி கமல் அவர்கள் சொல்லவில்லை ஆனால் அந்த தவறு நேர்ந்ததை வந்து கமல் அவர்கள் ஓப்பனாக ஒத்துக்காம கொள்ளை நோய் அதுதான் பேண்டமிக் அப்படின்னு அதை பூசி மழுப்பினார் பட் பரவாயில்லை இட் இஸ் ஓகே நம்மளுக்கு அது அதை பற்றின விமர்சனம் நமக்கு வேண்டாம் இந்த வாரமும் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தினார் சதத் ஹசன் மந்தோ தன்னுடைய ஆசான் என்று சொல்லக்கூடியவர் ஹேராம் என்ற திரைப்படத்தின் பொழுது அவர் காந்தியை பற்றி எழுதின புத்தகங்கள் வந்து அவருக்கு பெரும் கோணார் உரை போல பெரும் பயனுள்ளவையாக இருந்தன அப்படின்னு சொன்னார் அந்த ஆசான் அவர் சொல்றவர் வந்து எழுதின சிறுகதைகளின் தொகுப்பு தான் அவமானம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் பொழுது ஏகப்பட்ட துயரமான கதைகள் சம்பவங்கள் நடந்தன பதினைந்து வரிகள் கூட மிகாத சின்ன சின்ன கதைகள் கண்ணீரை வரவழைக்கும் நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு கண்ணில் அந்த எழுத்துக்கள் தெரியாத அளவுக்கு கண்ணீரை வரவழைக்கக்கூடிய உருக்கமான கதைகள் அவசியம் படிங்க அப்படின்னு சொன்னார் இந்த புத்தகத்தை வந்து தமிழில் கிடைக்குது அவமானம்ங்கிற பேரில் ஹேராம் சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயமும் என்னென்னா அந்த திரைப்படத்தில் கமல் அவர்களுக்கு அசிஸ்டன்ட் டிரெக்டராக ஒர்க் பண்ணவர் நவாசுதீன் சித்திகி ஹிந்தி டயலாக்ஸ்க்கெல்லாம் பெருதவியாக இருந்திருக்காரு அவருக்கு ஒரு சின்ன ஒரு ரோலும் அந்த படத்தில் கொடுத்துருக்காரு அப்புறம் எடிட்டிங்கில் அவர் சீன்ஸ் எல்லாம் போயிடுச்சு அதுக்காக கார் பார்க்கில் உட்காந்து ரொம்ப எழுதிருக்காரு ஸோ திரைப்படத்துறையில் ஒரு பொதுவாகவே ஒரு பேச்சு உண்டு நம்ம என்ன தான் நடிச்சிருந்தாலும் நிறைய டேட்ஸ் நடிச்சிருந்தாலும் மிகப்பெரிய வசனங்கள் பேசி நடிச்சிருந்தாலும் கடைசியில் நம்ம பூஜை ரூமில் வச்சு கும்பிட்டுக்க வேண்டிய விஷயம் வந்து எடிட்டிங்கில் போயிடக்கூடாதுங்கிறதுனால அந்த கத்திரிக்கோலும் எடிட்டருடைய ஃபோட்டோவும் வச்சு தான் கும்பிட்டுக்கணும் ஏன்னா அவர் கையில் தான் இருக்குது நம்ம கற்பனை தூக்கி போட்டாங்கன்னா நம்ம போர்ஷனே திரைப்படத்தில் வராதுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் மாதிரி நவாசுதீன் சித்திகி அப்போல்லாம் அவர் பெரிய நடிகரில் இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான மிக மிக முக்கியமான ஒரு நடிகராக விளங்குறாரு நவாசுதீன் சிதுக்கி இந்த சதாத் ஹசன் மாண்டோ அவர்கள் அவர்களை பற்றிய ஒரு படம் எடுத்த பொழுது அவராக நடிக்கும் பாக்கியம் நவாசுதீன் சித்திகிக்கு கிடைச்சது அப்படிங்கிற ஒரு அழகான ட்ரிவியா சொல்லிட்டு அவமானம்ங்கிற புத்தகத்தை இந்த வாரம் நமக்கு பரிந்துரைத்துவிட்டு கமல் அவர்கள் விடைபெற்று சென்றார் அதுக்கப்புறம் சுரேஷ் அவர்கள் வந்து அவர் கேப்டன் இல்லையா என்ன இருந்தாலும் அனுபவத்தில் பெரியவர் அதனால அவர் வந்து டீம் பிரித்த விதம் நல்லா இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்ட டீம் வந்து குக்கிங் டீம் தான் ஏன்னா முதல் வாரம் எல்லாம் வந்து பதினாறு பேருக்கு சமைக்கிற ஒரு பெரிய டாஸ்க் இல்லையா ஸோ குக்கிங் டீம்ல ரொம்ப நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உடனே அந்த குக்கிங் டீமில் இருக்கிற நாலு பேரும் ஒரு துறையை ஒன்றா தேர்ந்தெடுத்துட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததுபடியாக டஃப்பாக இருந்த துறையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இப்படி அலோகேட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் வந்து லக்ஷரி பட்ஜெட்ன்ற ஒரு விஷயம் வரும் இல்லையா இதெல்லாம் அவர் போன சீசன்லாம் பார்த்துட்டு வந்ததுனால அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதில் ரொம்ப வேகமாக கரெக்டான கால்குலேஷனில் வந்து நம்ம பொருட்கள் மென்ஷன் பண்ணுறதை நிறுத்தணும் கொஞ்சம் பட்ஜெட் எக்ஸீட் ஆச்சுனாலோ மொத்தமே கிடைக்காம போயிடும் அதனால் அது கரெக்டாக கேல்குலேட் பண்ணி சொல்கிறதுக்கும் பொருட்களை சரியாக தேவையான விஷயங்களை சொல்கிறதுக்குமாக நாலு பேர் அவர் தேர்ந்தெடுக்கிறாரு உடனே சனம் வந்து அங்கேயும் வந்து ஒரு தடைக்கல் போடுறாங்க நீங்கள் எப்படி அது ஜனநாயக முறை இல்லாமல் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி விடுமா நாம் செ செஞ்சது தப்பாயிடுச்சு இப்போ ஜனநாயக முறைப்படியே தேர்ந்தெடுப்போம் நீ சொல்லு யா எப்படி யாரெல்லாம் வந்து டீம் சொல்லட்டும் யாரெல்லாம் அந்த மாதிரி சொல்லலாம் யாரை தேர்ந்தெடுக்கலான் போது இவர் தேர்ந்தெடுத்த அதே ரெண்டு பேரை தான் சனமும் தேர்ந்தெடுக்கிறாங்க நீங்கள் தேர்ந்தெடுத்த ஆட்கள் கரெக்டு தான் ஆனால் அதை எங்களை எல்லாம் கேட்டு எப்படி இருக்குது பாருங்கள் அவங்களையும் கேட்டுட்டு செஞ்சால் அது கரெக்டாக ஓரளவுக்கு கரெக்ட் தான் ஆனால் நம்ம நினைக்கிற பர்சனை தான் இவரை சூஸ் பண்ணியிருக்காரு அதனால் இதை இப்படியே விட்டுடுவோம் சனம் விடுறதா இல்லை எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போடுறாங்க எல்லாத்தையும் பிரச்சனையாகிறாங்க இந்த வாரம் கேப்டனாக சுரேஷ் இந்த இவர்களெல்லாம் அரவணைச்சி எப்படி கொண்டு போகிறாரு ஏற்கனவே அவருக்கு ரொம்ப ஷார்ட் டெம்பர்டு தக்குன வார்த்தைகளை விடக்கூடியவர் இருந்தாலும் இந்த வாரம் கமல் அவர்கள் எபிசோடில் நிறைய மன்னிப்பெல்லாம் கேட்டார் ஒரு வார்த்தையை தவறாக விட்டேன் அது சொல்லியிருக்கக்கூடாது தான் அப்படின்லாம் சொல்லிட்டு அவருடைய வயசும் ஒரு விஷயம் இருக்குது ஸோ எப்படி இந்த கேப்டன்சி இந்த வாரம் போகுதுங்கிறத நாளையிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் மறுபடியும் நாளைக்கு உங்களை பாஸ் ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் யூ டேக் கேர் டாட்டா பாய் பாய் ஆ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்